ஓ முத்தார தேவியை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவ சொல்லிய செந்தில்குமார் முத்தாரம் பேசுகிறேன். என்ற பதிவில் வந்து கும்பராசியும் குருதசையும், கும்பராசி நண்பர்களுக்கு வந்து குருதசை யோகத்தை செய்யுமா, ஒரு சிறிய பதிவு. கும்பராசி நண்பர்களுக்கு வந்து குரு வந்து இரண்டுக்கும் லாபத்துக்கும் அதிபதி. அப்போ யோகத்தை செய்வார்னா கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் தான் தனாதிபதி, அவர் தான் லாபாதிபதி, அவர் தான் குடும்பாதிபதி, அவர் தான் லாபாதிபதி. அவருக்கு உங்கள் குடும்பத்தையும் தனத்தையும் நல்ல குடும்பத்தையும் கொடுக்கறதுக்கு அவர் தான் லாபத்துக்கும் எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வரதுனால உங்களுக்கு வந்து இந்த குருதசை வர்ற காலங்களில் வந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார். அதாவது அவர் இரண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு அவர் தசை நடத்துகிற காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வேலை கொடுப்பார். நல்ல வேலை, சம்பளங்கள் கை நிறையா வர்ற மாதிரி, பேங்க் வேலை இந்த மாதிரி, அதாவது அடுத்தவன் பணத்தை வந்து நீங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பார். இருக்கிற மாதிரி அந்த தொழிலில் வந்து உங்களை வந்து உட்கார வைப்பார். சரி, அடுத்தவன் பணத்தை நீங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்ன எந்த தொழில் இதை என்ன என்ன முடிக்கிறீங்க? பேங்கில் உட்காந்தாலும் என்ன முடியும், சீட்டு கம்பெனி பேங்க்கு, அங்கே வந்து உங்கள் காசு இருக்காது. அடுத்தவங்க பணத்தை பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி அடுத்தவங்க பணம் இருக்கும், நீங்கள் சென்ட்ராக உட்காந்துருப்பீங்க, அவங்க சீட்டை கொடுத்தாங்கன்னா நீங்கள் எண்ணி கொடுத்துட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி தொழில் வந்து உங்களை வந்து உட்கார வைப்பார். மிகவும் சிறப்பான பலனை கொடுப்பார். பலன் குறைவாக இருக்காது, நிறைவாகவே இருக்கும். ஏன்னா 6, 8, 10 இடங்களை பார்ப்பார். 6, 8, 10 இடங்களை பார்க்கும்போது என்னென்னா லாபாதிபதி அந்த ஸ்தானத்துக்கு பத்து அந்த சார் பலன்கள் நிற்கிறார் அப்படிங்கிற கணக்கு எடுத்தா சரிதான். லாபத்தை வந்து உங்களுக்கு தொழில் மூலமாக தான் இந்த 10ஆம் இடம் மூலமாக கொண்டு தர்றாரு அர்த்தம். சரி, இந்த 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வர்ற காலங்கள், திசை நடக்கிற காலங்களில் உங்களுக்கு முதல்ல குடும்பம் அமையும், நல்ல குடும்பம் அமையும், நல்ல வேலைகள் அமையும். உங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி எப்பவுமே இருக்காது. வேலை வந்து நீங்கள்னா கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். 6ஆம் இடத்தை உருவாகும் போது என்ன ஆகும்னா கடன், உங்கள் குடும்ப செலவுக்காக நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. சுபக்கடன்கள், வீடு கட்டுறேன் கடன், குடும்பத்துக்கு ஒரு அக்கா தங்கச்சி கல்யாணம், குடும்பத்தில் ஒரு விசேஷம் வச்சுருக்கிறேன் கடன், இப்படி நீங்கள் கடன் குடும்பத்துக்காக கடன் வாங்கிக்கிட்டே இருக்க சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இடங்களில் வந்து ஏன்னா 6ஆம் இடம் வளர்த்தாச்சு, 6ஆம் இடம் வளர்த்தாச்சுன்னா என்ன ஆகணும், நல்ல வேலை இருக்கும், நல்ல வேலை இருந்தால் நல்ல கடனும் இருக்கும். நோய் இருக்குமானா கண்டிப்பாக நோய் இருக்கும், கட்டுக்குள் இருக்கும், எல்லாமே இருக்கும். 6ஆம் இடம் வந்து வளர்க்கக்கூடாது, வளர்த்தாச்சு. நீங்கள் வந்து வளர்த்தா என்ன ஆகணும்னா நீங்கள் அடுத்தவங்கள ஒரு அடிமையாக வேலை செய்கிற மாதிரி இருக்குமே தவிர சொந்த தொழில் நீங்கள் பண்ணியிருக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து பெரிய கம்பெனியில் வேலை செய்வீங்க, ஒரு மேனேஜர் கீழே தான் வேலை செய்வீங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும், இது மாதிரி கொடுப்பார். ஆனால் 6ஆம் இடம் வலுவாகிற காரணங்களாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், காலத்துக்கும் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் இடத்துலேருந்து சம்மந்தப்பட்டு நடத்துகிற காலங்களில் சரி, அப்போ நம்மளுக்கு எப்போ தான் கடன் குறையும்? அதே குருதசை ஆரம்பித்த ஃபஸ்ட்டு 8 வருஷத்துக்கு கடன் வாங்குவீங்க, சுப கடனாக வாங்கிட்டு இருப்பீங்க. அடுத்து லாபஸ்தானத்தை சம்மந்தப்பட்ட இதிலேருந்து அவர் திசை பற்றி திசை நடத்தும்போது என்ன ஆகும்னாச்சுன்னா அந்த கடனை அடைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார். 6ஆம் இடத்துக்கு அதாவது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா தாய் தந்த சொத்து மூலமாக அந்த சொத்தை விற்க வச்சு அது மூலமாக கொஞ்சம் கடன் அடைக்க வச்சு இது மூலமாக உங்களுக்கு இப்படி சில விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து லாபத்தை அதிகமாக கொடுப்பார். சொந்தமாக தொழில் பண்ணிக்கலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் குறு வேலை செய்ய ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து லாபம் நம்ம வேலை செஞ்சுக்கலாமே. பெரியப்பாட்ட போய் பணம் கேட்டால் பெரியப்பா பணம் வீட்டில் வச்சுதான் கொடுப்பார். அண்ணன் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த லாபஸ்தானத்தில் வந்து குறு வேலை உங்களுக்கு வந்து திசை நடக்கும்போது லாபஸ்தானம் ஆகிட்டு வீட்டில் வரும்போது அந்த காலகட்டங்களில் வந்து என்ன பண்ணி அப்படின்னாச்சுன்னா உங்கள் அண்ணன்லாம் வந்து ஜெயவியதே இருப்பாங்க, பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப உச்சில் இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் ஏன்னா கொஞ்சம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னா எந்த அப்படியே பணக்கு இல்லாத தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவர் பெரியப்பா பெரியம்மா அண்ணன் அக்கா இது மாதிரி உறவுகள்கிட்ட வந்து அந்த காலகட்டங்களில் நீங்கள் பணம் வந்து கேட்டால் பணம் இல்லைன்னு தான் கொடுப்பாங்க. உங்கள் ஏதாவது குரு கெட்டு போயிருந்தால் நீங்கள் வந்து அண்ணன் தம்பி அண்ணன் அக்கா பெரியப்பா பெரியம்மாக்கிட்ட வந்து கடன் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டங்களில். இல்லை கெட்டு போகலை, குரு வந்து குரு பார்வையே சிறப்பாக இருக்குது, குரு பார்வை 11ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா பெரியப்பா பெரியம்மா உறவுகளும் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும், லாபம் வந்து பல மடங்காக இருக்கும். சரி, குரு உங்கள் சாதத்துக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படின்னா நடுநிலையான பலனை கொடுப்பார். மிகுந்த யோகத்தையும் கொடுக்க மாட்டேன், நார்மலாக பலன் கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து அவர் ராசி சம்மந்தப்பட்ட அவர் நட்பு ராசி சம்மந்தப்பட்ட ஆளுக்கிறவங்களுக்கு தான் வந்து ராசி அதிபதி தான் வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே கொடுப்பார். இருந்தால் அப்படி உனக்கு எவ்வளோ வேணும், 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா இருந்தால் என்ன கொஞ்சம் கேளாம், என்ன கொஞ்சம் கேளான்னு சொல்லுவாங்கள்ல கிராமடியில், அது மாதிரி உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். மற்றபடி உங்கள் ராசிக்கு வந்து அவர் நடுநிலையாக தான். சரி, இப்போ 10 ரூபா கேட்குறியா, அவர் 9 ரூபா கொண்டு போனதுதானே, எதுக்கு 10 ரூபா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பார். நன்றி நண்பர்களே, மின்னிலும் பேர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.